here in this community for nearly 20 years. Please. Now, in 45 work, I'm a very family function. Cinema function. ஒரு முதல் படம், ஒரு குழந்தை, ஒரு குழந்தை, ஒரு ஒரு பெண் தாயாக மாறுகிற தரம். நாங்க எந்த பேசினோம் எல்லாருமே பண்ண முதல் அவங்க ப்ரொடியூசர் வந்து ரொம்ப கான்பிடண்டா பேசினாங்க. இந்த கான்பிடன்ஸ் வந்து சும்மா இல்லை, அது வந்து ஒரு 4 கோடி 5 கோடி ரூபாய் போட்டு ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்கும், என்ன ஆக போகுது அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த சஸ்பென்ஸ்க்கெல்லாம் நம்ம சினிமாவில் இருக்கோம். நிறைய காசு போட்டு ஈஸியாக கொஞ்சம் அப்படியே பணத்தை தள்ளி பணத்தை எடுக்கிற பிஸ்னஸ் இல்லை சினிமா. நிறைய காசு போட்டு திடீர்னு என்ன வேணால் நடக்கும். பட் அந்த டைட் ரோட் வாக்கிங்கில் அதுக்காக தான் சினிமா நடக்கும். ஸோ அந்த ப்ரொடியூசர் பேசின கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் அவர் இந்த சினிமா வந்து போக மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் அடுத்த படம். ஸோ வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு வந்து ஒரு க்ரூ வந்துச்சு உள்ள வந்து உட்காந்து பார்த்தா யார் டேரக்டர்னு பார்த்தா பையன் வந்து உட்காந்தான். அவன் ஃபேஸில் சிகரெட் நிறைய அடிக்கிற மாதிரி ஃபேஸ் இருந்துச்சு. அப்போவே படம் எட்டுன்னு தெரியும். ஆனால் நான் வந்து ஹஸ்பண்ட் அடிக்கணும் ஃபுல்லில் 100 சிகரெட் அடிக்க போனேன் நினைக்கிறது ஃபுல்லாக. நான் ஓனேன் இது 5வது வந்து 120 சிகரெட்டு. அந்த சிகரெட்டை 10 வருஷத்துக்கு தான் அடிக்கணும். அது அந்த அந்த டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷன் இருந்தால் தான் டேரக்டர் ஆக்சுவல். ஸோ அந்த படம் நிச்சயமாக ஹிட் ஆகும் நினைக்கிறேன். நான் தான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் டைனோசர்ஸ்னு டைட்டில் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப வித்தியாசமான டைட்டில். அது கீழே ஒரு சப்டைட்டில் கொடுத்தா அதுவும் கொஞ்சம் மோசம் வச்சுருந்தேன். டயரோ டை நோ சாஸ் அது எல்லாம் புரியவே இல்லை ஆக்சுவலாக. பட் ஓகே, ஏதோ சம் பரம், ஏதாவது யூ கிக் ஆன் யுவர் எப்படி சொல்றது ஒரு லேட்டரல் கிக் மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி. அதுக்கப்புறம் அந்த பையனுடைய அந்த ஹீரோ பையன் வந்து எனக்கு பேசினான், ரொம்ப தாழ்மையோட பேசினான். அப்புறம் முதலாவது இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், ஏன் நான் திரும்பியும் டிஸ்கஷன் ஒன்று தம்பி ஓடுவேன், ஆனால் மணி ஆச்சு நான் ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா இல்லை நான் வரலாம் அப்படின்ட்டேன். உடனே அவன் சொன்னால் அவன் போனிக்க போகிறான், எனக்கு தெரியல போனிக்க போகிறான். அவனுக்கு தானம்னா தெரியும், போனிக்க போகிறதா தெரியும். அவன் போனிக்க போகிறான், அவன் நான் என்னடா பண்ணுறான், இல்லை நான் அப்பாட்டு போகிறேன், என் ஃபேமிலி சொல்லிருக்கான், என் தம்பி சம்பவம் ரிலேட்டட் போனிக்க போகிறேன் சார் ஃபேமிலி ஆகிடலாம். பட் ஐ எம் ரிலேட் டு ஸ்ரீதேவி. கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் எவர் வாக் ஆன் திஸ் எர்த். மூன்றாம் பிறகு ஒரு ஷார்ட் இருக்கும், ஒரு தண்டவாளத்தை கமல் வச்சிருப்பாரு, கமலுடைய காதுகள் அந்த அம்மா வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து சீதையோட ஸ்பிரிட் தான் அவங்களை வளர்த்து போதும். என் லைஃப்ல நான் மிஸ் பண்ண மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அந்த அம்மாவுடைய ஒரே ஒரு சீன்ல நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு அசிஸ்டன்ட் வந்து ஒர்க் பண்ணிருக்கணும் ஆசைப்படுறேன். ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி ஹியர் ஆன் த ஸ்டேஜ் அண்ட் சிட்டிங் க்ளோஸ் டு மோனிகா புரோஸ்டர். தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே பேச வாய்ப்பு கொடுக்க சார், எல்லாருமே ரொம்ப நாள் கழிச்சு மேடையில் வந்து பேசி என்னை இந்த மேடையில் ஃபங்க்ஷன் கூப்பிட்றது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்புறம் வந்து ரமணா சார் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவருக்காக எல்லாரும் எழுந்திரிச்சு இந்த கையில் கேட்கறேன். வந்து மிகப்பெரிய ஸ்டாரனோட அவர் வந்து ஒர்க் பண்ணார், விஜயபெல்லாம் ஒர்க் பண்ணார். ஏதோ ஒரு மனசு ஏதோ உழந்து ஒரு சரியில்லை ஆக்சுவலி. அதுக்கப்புறம் நான் வந்து நான் கமலநாத் சார் வீட்டில் பார்த்தேன், நாசர் சார் வீட்டில் பார்த்தேன். அப்புறம் பேச சரியாக வர இன்னைக்கு நான் அவரை பார்த்தேன். ஹி மேனேஜ் டு டாக் சார், யூ ஷுட் கம் டு சினிமா, யூ ஷுட் அகெய்ன் வர்க் வித் பிக் பீப்பிள். நீங்கள் மிகப்பெரிய டேரக்டர், இனிமேல் தான் செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நீங்கள் வர போகிறீங்க. ஐ திங்க் ஐ வாண்ட் யூ. அவர்கள் பெரிய கிளாப் பண்ணுவோம், பெரிய படம் பண்ணுவோம், பெரிய ஹிட்டாக பண்ணுவோம். இந்த மாதிரி மிராக்கள்லாம் சினிமாவில் மட்டும் தான் நடக்கும், வேற எங்கேயுமே நடக்காது. ஒரு மனிதன் ஒரு புரோட்டாகனிஸ்ட் ஒன்ஸ் ஹி டேக்கன் அப் எ ஜர்னி, ஹி வில் நெவர் லூஸ் த
till he sees the end of his life. அது மாதிரி ஒரு புரோட்டாகனிஸ்ட் எல்லாம் வந்திருக்காரு. ஐம் சோ ஹாப்பி அதை வந்து இந்த டேரக்டர் வந்து கூப்பிட்டுருக்கா. ஆக்சுவலா இவன் வந்து பெரிய டி மாதவன் மாதிரி ஒரு பெரிய டேரக்டர் ஆடுவான் நினைக்கிறேன். மை ஃபேவரட் டேரக்டர் இஸ் டி மாதவன். அதுக்கப்புறம் ஒரு மாதவன் இன்னமும் இதுல மாதவன் பேர் வச்சாலே ஹிட் ஆயிடுறாங்க எல்லாருமே. ஐ திங்க் ரெஸ்பான்ஸ் வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் மேட்சிங். தென் அதுக்கப்புறம் மேம் பார்த்தேன், நம்ம கருத்தமா அவங்க நினைச்சு அவங்க இதையோட சிஸ்டரை பார்த்தேன். சோ தேங்க்ஃபுல் அவங்களும் இன்வைட் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ மேம். வேற என்ன பேசுறது, கான்ட்ரவர்ஸ் எல்லாம் பேசுறது ஒண்ணுமே இல்லை, பயங்கர போர்ல இருக்கு ஆக்சுவலா. அப்புறம் அப்புறம் ஒரு டைலாக் சூப்பர் டைலாக் இருந்துச்சு. எந்த ஒரு அணி ஒரு செவ்வாய் கிரகம் தான் ஆக்சுவலா, பயங்கரமான டைலாக் தான். ட்ரைலர்ல நிறைய அப்படியே பாப்பிங் அப் டைலாக் பார்த்துட்டே இருந்தாச்சு. நிறைய டைலாக் சூப்பராக இருந்துச்சு. ஒரு டைரக்டர் வந்து அவன் பேசும்போது கடைசியில் ரொம்ப செல்ஃப் அப்படியே சொன்னாச்சு. நான் வந்து கலைப்படம் பண்ணுறவங்க, நான் வந்து கலாச்சார படம் தான் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா அது அப்படி தப்பு அது பேசுறது, அது பரவாயில்ல. அது அப்படியே வரணும், வந்துட்டு கலைப்படமும் பண்ணணும், கலாச்சார படம் பண்ணணும், அப்புறம் கலைப்படமும் பண்ணணும். இல்லைன்னா இல்லைன்னா சாக்கும் போது ரொம்ப போர் அடிக்கும். இல்லைன்னா மகன் பேரெல்லாம் கேட்பேன், என்ன மயிர் மாதிரி படத்துக்கு. ஸோ வரும்போது வரும்போது ரெண்டு விதமான ஆளுங்க தான் வராங்க. ஒன்று வந்து இந்த சினிமாவை எப்படி பிடிச்சிக்கிறாங்கன்னா சும்மா கேளிக்கை கேளிக்கை படம், சும்மா சாங்க தான் படம் போகலாம் அப்படின்னு போகிறாங்க. இப்போ வெற்றி மாறன் படம் பார்த்தீங்களா, அடிச்சு தூ கிளப்புவாங்க. அவன் வந்து கலாய்க்கிற படம், அவன் கலைக்காகவே படம் பார்ப்பான். ஆனால் அதுக்கு கலாய்க்கிற ரிசீவ் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு பேலன்ஸ் போத் ஆஸ்பெக்ட். அப்படி மேடையில் வந்து சொல்லக்கூடாது தம்பி மகனே அப்படி சொல்லக்கூடாது. பட் பரவாயில்ல, நீ நல்லா நீ ரொம்ப சென்சிபிளான ஆள். சினிமாவில் நிறைய பேர் சென்சிபிள் இல்லாமல் சினிமா பண்ணுறாங்க, ஒன்றுமே தெரியாமல் சென்சிபிள் இல்லாமல் சினிமா பண்ணுறாங்க. நீ ரொம்ப சென்ஸ், நீ பார்க்க பார்த்துட்டே இருக்கேன். வெயிக்கி ஒரு ஒரு பாக்கெட் லெஃப்ட்ல விட்டுட்டான் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கான் ஜாலி ஆக்சுவலாக அப்படின்ற அப்படி இந்த பாடி லாங்குவேஜை கண்டே கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க டேரக்டர்னு சொல்லிருக்கேன். அங்கே அங்கே அந்த அம்மா இப்படி வந்தாங்களோ அவங்க அந்த அம்மா தான் டேரக்டர். நான் அப்படி தான் சொன்னேன், நான் ஃபஸ்ட் பார்ட்ல இருந்தால் பாவம் நான் தெரிஞ்சிருக்கேன். ஒரு சின்ன நடந்து போய்ட்டு இருந்த தண்ணி வச்சுட்டு ரோட்டில் ஒரு சின்ன படம் கிடச்சி ஒரு பேப்பர் அதுக்கு ஒரு பிளாக் மைண்ட் ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த ஃபங்க்ஷனை விட எனக்கு வந்து போலிகப்பூர் சார் பக்கத்தில் உட்காந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நிறைய சொன்னார் திடீர்னு ஒரு கோக் கேட்டார், அவர் முடியல உட்கார முடியல ஆக்சுவலாக. நான் பஸ்ஸில் பேசிக்கே இருக்கேன், நம்ம ஊரால் தான் பேசிக்கே இருக்கேன். அவர் என்ன அப்படி பேசுகிறாங்க சார், இப்படி தான் சார் நாங்கள் பேசுவோம், அவர் வழியாது சார் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம். ஐ திங்க் டீப் டவுன் இன் மை ஹார்ட் ஐ ஃபீல் திஸ் இஸ் கோயிங் டு பி ஹிட் ஃபுல். எனக்கு வந்து ஒரு ட்ரைலர் பார்க்கும்போது வந்து ஒரு டிபிக்கல் கமர்ஷியல் ஒரு கேங்ஸ்டா ஃபிலிம் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் சம்திங் டீப்பர் இட் சேஸ் தட் இட்ஸ் திஸ் மூவி இஸ் கோயிங் டு பி ஹிட் ஆக்சுவலி. ஸோ அதனால அந்த குரூப் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் ஒரு நாளைக்கு அப்புறம் வந்து பெரிய ஆக்டர் விஜயகுமார் சார் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். ஒரு 10 வருஷம் ஒரு நாள் பார்த்துக்கிறேன், நம்மளுக்கு வயசாகிறார் அப்படியே தெரியல, என்னன்னு தெரியல, என்ன என்ன காய கலப்போ சாப்பிட்றாருன்னே தெரியல, என்ன இளவு சாப்பிட்றாருன்னு தெரியல. நம்மளும் வயசாகிட்டே போகிறோம் காலையெல்லாம் நினைக்கிறேன். அவர் இந்த இடத்துல மின்னிட்டே இருக்காது, மின்னுறது. அதுக்கப்புறம் அவங்க பக்கத்தில் அவன் பையன் பார்த்துக்கான், அவன் இந்த வயசு கம்மியாகிட்டே போகிறான். எனக்கு வயசு அவன் மதுரை வயசு ஆச்சுக்கிறேன். அதனால் அதுக்கப்புறம் பாலா கூட பண்ணுறான், ரொம்ப சந்தோஷம். என் பாலா மீண்டும் பாருங்க, இந்தியாவின் மிக சிறந்த டேரக்டர் என் பாலா, என் அண்ணன் பாலா. இப்போ நான் கேட்டேன், என்ன என்ன பண்ணுறப்பா நான் தனி நடிக்கிறாரு கேட்டேன், இல்லை சார் தனி நடிக்கிறேன், சூப்பர் பாடுறேன். பாலா இன்னும் 40 வருஷம் மிகப்பெரிய படங்கள் போயிட்டேன். ஐம் வெரி ப்ரவுட் நம்ம பையன் வந்து பாலாட்டை ஒர்க் பண்ணுறது. பாலாட்டை ஒர்க் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு மகா கலைஞர் என் பாலா. ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. 10 மணி ஆச்சு, எல்லாம் வீட்டுக்கு போங்க, தண்ணி அடிங்க, தப்படிங்க, தூங்குங்க.
Thank you so much.